எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏசட் ஐஸ். நம்ம ஏசட் ஐஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தேர்வு ஆணையம் அறிவிச்சிருக்க காலி பணியிடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 24,000 காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ புதுசாக வந்த அறிவிப்பு தான் இது. இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்ன வயது வரம்பு, எவ்வளோ சேலரி, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். என்னென்ன போஸ்ட் காலியாக இருக்குன்றது பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏசட் ஐஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது எஸ்எஸ்சி எனும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் வந்துட்டு இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக கான்ஸ்டபிள் இதேமாதிரியான போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆட்கள் சேர்க்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து 24,369 பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆட்சேர்ப்பு நடக்குது. இதுக்கு வந்துட்டு எவ்வளோ லாஸ்ட் டேட்ன்றதை பற்றி பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துட்டு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அதை இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு 27/10/2022 30/11/2022 வரைக்கும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு வந்துட்டு 27/10/2022 30/11/2022 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற நீங்கள் வந்துட்டு என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான போனஸ் வந்துட்டு போனஸ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து விண்ணப்பங்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஸோ ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது குறித்து விவரங்கள் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 30/11/2022. வயது வரம்பு பார்த்திங்கன்னா இந்த வயதுக்குள்ளே உட்பட்டவர்கள் தான் வந்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 18 வயதுலேருந்து 23 வயது உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். பணியின் பேர் வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீஃபாக இந்த வெப்சைட்டில் போய் படிச்சுக்கலாம். சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர், எஸ்எஸ்எஃப். ஸோ இந்த மாதிரியான காலி பணியிடங்கள் வந்து இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் வந்துட்டு உங்களுக்கு விவரம் தெரியணும்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது மூலமா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டில் இந்த சிம்பிள் இருக்கும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்துட்டு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இங்கே போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணாதனால ட்ரையல் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தான் நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்கட் பாஸ்வேர்ட், நியூ யூசர், ரெஜிஸ்டர் நவ். நியூ யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து 10th பாஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து யங்ஸ்டர்ஸ் 18-23 இயர்ஸ் ஓல்டுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஏசிரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.